திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளதாவது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் இணையவே மாட்டோம் என்று நான் பலமுறைகள் தெரிவித்திருக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர் இல்லை என்பதை தினமும் உறுதிப்படுத்தி வருகின்றேன். அதனால் அவரோடு ஒன்றிணைந்து செயல்பட மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் நான் திரும்பவும் சொல்கின்றேன், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எங்கிருந்தாலும் எல்லோரும் ஒராணியில் சேர வேண்டும். 4 ஆண்டுகால திருவிளையாடலை மக்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத சூழலில்தான் 10 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த திமுகவினர் திருந்தி இருப்பார்கள் என நினைத்து ஆட்சியை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் திருந்தவே இல்லை. திமுகவினர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகின்றார்கள். ஆட்சி அதிகாரம் மற்றும் ஊடகம் வெளிச்சம் இருப்பதால் திமுகவினரை நிறைய பேர் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி ஒன்றுடன் அமமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும். பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்யும் இடத்தில் அமமுக நிச்சயமாக இருக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார். ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டார் என்பதை போலாக டிடிவி தினகரன் கூறியுள்ள கருத்து தொடர்பில் நேர்களை உங்களுடைய கருத்தினை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். நன்றி.